இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் மற்றும் நியாய விலை கடைக்கும் தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலாக பார்க்க போறோம். குடும்ப அட்டை என்பது தற்போதைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. அது தகுதி வாய்ந்த அதிகாரியின் மூலம் பொது விநியோக முறைக்காக மாநில அரசால் வழங்கப்பட்டுள்ளது. இவற்றின் மூலம் நியாய விலைக்கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கு உணவு சீட்டாகவும், பிற அரசு திட்டங்களில் பங்கேற்க அடையாள அட்டையாகவும் குடும்ப அட்டை பயன்படுவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு தற்போது குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் மற்றும் ரேஷன் கடைக்கும் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்கள் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேல் அத்தியாவசிய பொருட்களை ரேஷன் கடையில் வாங்காமல் இருக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இதை நியாய விலைக்கடை பணியாளர் கண்காணிக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. அதே சமயத்தில் 3 மாதங்களுக்கு மேல் அத்தியாவசிய பொருட்கள் வாங்காதவர் முகவரியை சரிபார்த்து அந்த நபர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இது மட்டுமில்லாமல் இறந்தவரின் பெயரை நீக்காமல் பொருட்களை பெறும் குடும்ப அட்டைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 மாதங்கள் யார் ரேஷன் பொருட்கள் வாங்கலையோ அவங்களுடைய முகவரிக்கு போயிட்டு ரேஷன் கடை ஊழியர் அந்த நபர் அந்த முகவரியில் தான் இருக்காரா இல்லையான்னு உறுதி செய்ய வேண்டும். அப்படி அவங்க அந்த முகவரி இல்லைன்னா அவங்களோட ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இறந்த நபர் ஒரு குடும்பத்தில் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட நேமை ரேஷன் கார்டுலேருந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க ரேமை நீங்கள் ரேஷன் கார்டுலேருந்து ரிமூவ் பண்ணாமல் தொடர்ந்து பொருட்கள் வாங்கினாலும் உங்களுடைய குடும்ப அட்டை ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.